நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மகா பெரியவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு சம்பவம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலேயும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்து நிகழ்ந்த சம்பவங்களை தானே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த இடத்துல நான் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். ஒரு நிகழ்ச்சியை தொடங்கும் பொழுது இப்படி சொல்லித்தான் தொடங்க வேண்டியிருக்கிறது, இப்படி சொல்லித்தான் அந்த சம்பவத்திடம் செல்ல வேண்டியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நான் அவ்வாறு சொன்னேன். அவருடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள், லட்சம் என்று கூட தாராளமாக சொல்லலாம். ஒரே நாளில் அவர் பல பேருக்கு பலவிதமான அனுபவங்களை அவர் தந்திருக்கிறார். அவரை சந்திக்கின்ற ஒவ்வொரு பக்தனுக்கும், அவரை சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும், அவரவர்களுடைய தன்மைக்கும் பக்திக்கும் புரிதலுக்கும் ஞானத்திற்கும் ஏற்ப ஒரு அனுபவம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அனுபவங்களை எல்லாம் பலர் வெளியே சொல்ல போய்தான் அந்த தகவல்கள் நமக்கு தெரிய வந்து, என் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக அவைகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கமே மகா பெரியவர் என்கின்ற ஒரு குரு எப்படி ஒரு மிக ஒழுக்கமான, ஒரு தவத்தில் சிறந்த, ஒரு அற்புதமான பக்தி நெறி மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், அடுத்து மக்கள் சமூகம் இந்த மண்ணில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்பதை எடுத்து சொல்லுவதுதான். இவைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம் மனதிற்குள்ளே ஒரு தெளிவு, ஒரு புத்துணர்ச்சி, வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இவைகளெல்லாம் ஏற்படுகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய மூல நோக்கமே அதுதான். எல்லோருக்குள்ளேயும் மனத்தெளிவு, மன அமைதி, உற்சாகம் இவைகளை தருவது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தினந்தோறும் பேசுவதனுடைய காரணமும் அதுதான். இது அடிப்படையிலே ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி என்று சொல்லப்பட்டாலும் இந்த நிகழ்ச்சி சிந்தனையை தூண்டுகிற, சிந்தனையை வளர்க்கிற, நன்றாக யோசிக்க வைக்கிற, நல்ல வழி காட்டுகிற, நல்ல நெறிகளை பின்பற்ற தூண்டுகிற ஒரு இயக்கம் போன்றது என்று சொன்னால் அது மிக இல்லை. இன்றைக்கு நான் தொடக்கத்திலே சொன்னது போல அந்த ஒரு சம்பவம், அதை நோக்கி நான் வருகிறேன். அந்த சம்பவத்தை இன்றைய ஒரு நாளிலே சொல்லி முடிக்க முடியுமா என்று எனக்குள்ளே ஒரு கேள்வி. அநேகமாக இன்று இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த செய்தியும் தகவலும் நாளையும் தொடர்ந்து சொல்லப்படலாம். ஏனென்றால் அந்த சம்பவம் அத்தனை பெரியது. ஒரு மாசி மாதம் இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல ஒரு மாசி மாதம் தஞ்சை மாவட்டத்திற்கு பக்கத்தில் வெண்ணாறு ஓடிக்கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வெண்ணாற்றின் பக்கத்தில் மாயனூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதை தொட்டு ஹரிச்சந்திரபுரம், திட்டச்சேரி, தாண்டி, நத்தம் என்றெல்லாம் அங்கே அநேக ஊர்கள். இந்த ஊர்களின் வழியாக பெரியவரவர்கள் ஒரு முறை யாத்திரை மேற்கொள்ளுகிறார். யாத்திரை புரிவது என்பது அவருடைய வாழ்க்கையிலே நெறிப்பாடுகளிலே ஒன்று. ஒரு இடத்திலே ஒரு சன்னியாசி தங்கிவிடக்கூடாது. அவன் எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லா விதமான மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்பது அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. குறிப்பாக காஞ்சி காமக்கோடி மடத்தை தொடங்கி அதை வந்து வழிநடத்த காரணமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் இப்படி ஒரு கட்டுப்பாடுகளையும் இப்படி ஒரு கடமைகளையும் தான் அந்த மடத்திற்கு என்று விதித்து வைத்திருந்தார். அதை சற்றும் பிறழாமல் மகா பெரியவர் அவர்கள் பின்பற்றினார். அந்த அடிப்படையில்
அவர் தஞ்சை மாவட்டம் நான் மேலே குறிப்பிட்ட சொன்ன அந்த ஊர் பக்கமாக அவர் பயணம் செய்கிறார். ஒரு மடாதிபதி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது நம்மை போல ஒரு காரில் ஏறி கொண்டோம் அல்லது பஸ்ஸில் பயணம் செய்தோம் அங்கே போய் இறங்கினோம் ஒரு ஆட்டோ பிடிச்சோம் எங்கே போகணுமோ அங்கே போய் நின்றோம் என்பது போன்றதல்ல அவர்களுடைய பயணம். அதிலும் நம்முடைய பெரியவருக்கு ரெண்டு நிலைப்பாடு. ஒன்று, ஆதிகாலத்திலே பல்லக்கிலே அவரை சுமந்து வருவார்கள். அவர் வருவது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக மடத்தை சார்ந்த யானை மற்றும் ரிஷபம் அதாவது மாடு பின் குதிரை இருந்தால் குதிரை இவைகள் முன்னாலே அணிவகுத்து செல்லும். அதற்கு பின்னாலே மங்களவாத்தியத்தை முழங்கி கொண்டு நாதஸ்வர வித்வான்களோ அல்லது செண்டை முழங்குபவர்களோ அதுவும் அல்லது மத்தளம் முழக்குபவரோ சப்தம் எழுப்பி கொண்டு செல்லுவார். அவர்களுக்கு பின்னே வேத முழக்கங்களை செய்து கொண்டு வேதியர்கள் நடப்பார்கள். அவர்களுக்கு பின்னாலே எல்லோரையும் பார்த்தபடி எல்லோரையும் ஆசீர்வதித்தபடி அந்த சன்னியாசியானவர் பல்லக்கிலே சுமந்து எடுத்து செல்லப்படுவார். அவருக்கு பின்னாலேயும் வேத முழக்கம் செய்து கொண்டு ஒரு கூட்டம் செல்லும். மொத்தத்தில் எப்படியும் ஒரு 100 பேருக்கு குறையாமல் அந்த பயணத்திலே பங்கேற்பார்கள். இதனாலே தொலை தூரத்திலே அவர்கள் வந்துவிட்டாலும் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எல்லோரும் தயாராவதற்கு முஸ்தீபுகளெல்லாம் தேவையில்லை. உடனே வாசலுக்கு வந்து விடலாம். ஏனென்றால் குரு தரிசனம் என்பது அபூர்வமாக கிடைக்கின்ற ஒரு விஷயம். நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன், எனக்கு வந்துட்டு போனதே தெரியல என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அப்படியெல்லாம் ஆகிவிடக்கூடாது. எல்லோருக்கும் தெரிய வேண்டும், எல்லோருக்கும் குரு தரிசனம் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த யாத்திரையினுடைய இன்னொரு நோக்கம். அடுத்தது, இந்த யாத்திரையின் பொழுது எல்லோருடைய பாதங்களும் மண்ணிலே படுகிறது. அதாவது வேத முழக்கம் செய்பவர்களுடைய பாதத்திலே இருந்து ரிஷபத்தினுடைய பாதம், யானையினுடைய பாதம் என்று எல்லா உயிர்களுடைய பாதமும் அங்கே படுகிறது. உயர்ந்த நோக்கோடு நடக்கிறோம். அதனாலே அந்த மண்ணுக்கு அதனாலே ஒரு ஸ்ரேயஸ் என்று சொல்லுகின்ற ஒரு வளம், ஒரு நற்தன்மை அந்த மண்ணுக்கு ஏற்படுகிறது. நல்ல அதிர்வுகள் உருவாகின்றன, நல்ல அதிர்வுகள் சுற்றுச்சூழ்நிலையில் பரவுகின்றன. இதெல்லாம் தான் வந்து யாத்திரைக்கு பின்புலத்திலே இருக்கக்கூடிய நுட்பமான செய்திகள். அதனால் யாத்திரை என்பது, குரு யாத்திரை என்பதும், குரு ஒருவர் ஊருக்கு வருகிறார் என்பதும் நாம் வந்து ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. சில நேரங்களிலே இந்த யாத்திரை என்பது அதீதமான மக்கள் கூட்டம் எதிர்பார்ப்பு சுற்றுச்சூழலுடைய தன்மைக்கு ஏற்ப பெரிய அளவிலே மாறிவிடுவதுண்டு. வேட்டு முழங்கச் செய்வார்கள், பட்டாசுகள் விடுவார்கள், வானவேடிக்கை நிகழ்த்துவார்கள், பூர்ணகும்ப மரியாதையோடு வரவேற்பார்கள். இன்றைக்கு ஒலிபெருக்கி அமைத்து அந்த ஒலிபெருக்கியிலே அறிவிப்பு செய்து வரவேற்பது என்கின்ற தன்மைகளெல்லாம் உண்டு. ஆனால் பெரியவர் வந்து இதையெல்லாம் அனுமதித்ததில்லை. ஒரு அதாவது தாரை தப்பட்டை முழங்கலாம், மங்கள வாத்தியங்கள் முழங்கலாம், அவ்வளவுதானே தவிர வேதகோஷம் கட்டாயமாக இருக்கணும். மற்றபடி மைக்கில் வந்து அவர் வந்துவிட்டார், வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான அறிவிப்பு இதெல்லாம் வந்து இந்த டாம்பீகம் இந்த மாதிரியான லௌகீகமான இன்றைய போக்குக்கு உண்டான விஷயங்களெல்லாம் அவர் வந்து அவருக்கு ஏற்புடையதல்ல. அதெல்லாம் வந்து ஆடம்பரமானது, தேவையற்றது என்பது அவருடைய கருத்து. அந்த வகையில் அன்றைய ஒரு யாத்திரையில் பல்லக்கிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடத்துல தன்னுடைய தண்டம் கையில் இருக்கக்கூடிய குச்சியினாலே தட்டி பல்லக்கை நிறுத்த சொல்லுகிறார். நிறுத்த சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது. அந்த கோவிலை ஒட்டி ரெண்டு சாலை பிரிகிறது. அதிலே ஒரு குறிப்பிட்ட சாலை வழியாக பயணம் செய்தால் அந்த பாதை இருக்கிறதே அது வந்து மண்மங்கலம் என்கின்ற ஒரு ஊருக்கு செல்லுகின்ற ஒரு பாதை. பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாதையை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் பயண திட்டத்தில் அந்த ஊர் கிடையாது, அந்த பாதையிலே போக தேவையில்லை. பயண திட்டப்படி இந்த பக்கமாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர வேண்டும் என்பது அன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரியவர் சொல்லும்போது கேட்காமல் இருக்க முடியுமா? அதனாலே பல்லக்கு, யானை, குதிரை இவைகள் எல்லாமே மண்மங்கலம் நோக்கி செல்ல தொடங்கியது. எல்லோருக்குள்ளேயும் கேள்வி,
இதனால் பெரியவர் வந்து போக வேண்டிய பாதையிலே போகாமல் இந்த பக்கமாக போகச் சொல்கிறார். இந்த பக்கத்திலே அப்படி நாம் போவதற்கு என்ன இருக்கிறது? நாம் பாதை மாறி செல்கிறோமே, வேறு எங்காவது போய்விட்டால் என்ன செய்வது? நமக்கே தெரியாமல் வேறு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறாரா? இப்படி மடத்தை நிர்வகிக்கின்ற பெருமக்களுக்கு நடுவிலே பலவிதமான கேள்விகள். அவர்கிட்ட போய் கேட்ட வேண்டியதானே, கேட்டால் சொல்ல போகிறார் அப்படின்றது இந்த இடத்துல சுலபமான பதிலாக இருந்தாலும் அவர்கிட்ட சில தயக்கங்கள் உண்டு. எல்லாவற்றையும் போய் கேட்டுவிட முடியாது. சொன்னதை செய் என்பார், அடுத்தது காரணம் இருக்கிறது என்று சொல்லுவார். இப்பொழுதும் அப்படித்தான். ஆனால் போக போக தெரிந்து விட போகிறது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அப்பொழுது மணியை காலை அதிகாலை 5:30 மணி, நடக்க நடக்க பொழுது பலபலவென்று விடிந்திருக்கிறது. எதிரிலே மண்மங்கலம் கிராமம் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த கிராமத்தினுடைய பெயர் பலகையை கடந்து இவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அதற்கு பின் என்ன நடந்தது நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.